Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi wa kafa. Wa salatu wa salamu ala man la nabiyya ba'da. Allahumma salli ala rasulika sayyidina wa nabiyyina wa maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم الله من الذي يركله أنبت شهودرا ننبرخله بريه برخله தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து வாழும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, உலகம் ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சூழலில் எங்களுடைய நாட்கள், எங்களுடைய மாதங்கள், எங்களுடைய இரவுகள், பகல்கள் எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையான தொற்று, பல வகையான பெயர்கள் சொல்லி அழைக்கப்பட்டாலும் அதனுடைய தாக்கம் நாட்டையும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நாட்டினுடைய இயல்பு நிலையையும் அது பாதித்திருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எங்களை பொறுத்தவரையில் எது நடந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவினுடைய நாட்டம் இல்லாமல் நடைபெற முடியாது. அது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அந்த இலை பூமிக்கு மேல் விழ முடியாது என்பது தான் எங்களுடைய விசுவாசம், நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நிகழ்வுகள் எப்படித்தான் இருந்தாலும், சாதகமானதாகவோ பாதகமானதாகவோ, சந்தோஷமானதாகவோ கவலையானதாகவோ, எப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டாலும் அந்த நிலைமைகளை மனப்பூர்வமாக பொருந்திக் கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும், கசப்பான கஷ்டமான நிலைமைகள் ஏற்படும் பொழுது பொறுமை காத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதும், சந்தோஷமான சுவீச்சகரமான மகிழ்வான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அல்லாஹுக்கு நன்றி சொல்லி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முனைவது தான் ஒரு முஸ்லீமுடைய, ஒரு முஃமினுடைய அடிப்படையான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹுவை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை கருத்தில் கொண்ட நிலையில் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வது மிகவும் ஏற்றமானதாக இருக்கும். அதுதான் நடைபெற வேண்டியும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வோம், பிறருக்கு உதவி செய்வோம், பிறருடைய கண்ணீரை துடைப்போம், பிறருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஊக்குவிப்போம். எனவே சமூகத்தில் அப்படிப்பட்ட நல்ல பல விடயங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டும் இருக்கிறது என்பது அறிய கிடைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில்
முக்கியமான நான்கு விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். முதலாவது விடயம், நோய் ஏற்படுவது அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம். அல்லாஹ் எந்த ஒரு நோயையும் ஏற்படுத்த இல்லை, அந்த நோய்க்கு ஒரு மருந்தையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தந்தே அன்றி. வைத்தியம் செய்து கொள்ளுங்கள், பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமான வாழ்வுக்காக வேண்டி நீங்கள் வித்திட்டுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமான வாழ்வுக்காக வேண்டி இருக்கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் சுபஹுடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய குனூத்துல கூட வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத், யாரையெல்லாம் ஆரோக்கியமாக வாழ வைத்து விட்டாயோ அவர்களில் எங்களையும் ஒருவராக ஆக்கிக் கொள்வாயாக, ஆரோக்கியமான வாழ்வை எங்களுக்கும் தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிரபல்யமான துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா, பாவ மன்னிப்பையும் கேட்கின்றோம், ஆஃபியத்தான வாழ்க்கையையும் கேட்கின்றோம். உமர் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹும்ம ஆஃபினா வஃப் அன்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையையும் பாவ மன்னிப்பையும் தந்துவிடுவாயாக என்று துஆ கேட்பார்கள். அந்த துஆவை கேட்டுவிட்டு சொல்லுவார்கள், ஆஃபியத்தான வாழ்க்கை இந்த உலகத்துக்காக வேண்டியும், பாவ மன்னிப்பு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வுக்காக வேண்டியும் என்று அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ஆஃபியத்தான வாழ்வு வாழ்க்கையில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நோய் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும், நோய்க்கு எப்படி பரிகாரம் தேட வேண்டும், நோய் வந்தவர்கள் தன்னுடைய நோயை எப்படி தனக்குள்ளே மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று எங்களுக்கு இந்த சுகாதார திணைக்களத்தின் ஊடாக COVID-19 காலத்தில் பல வகையான வழிகாட்டல்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி நோயாளிகள் நோய் இல்லாதவர்களை விட்டு பிரிந்து ஒரு சோசியல் டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும், நோயாளிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடாது, நோய் எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு நீங்கள் போய்விடவும் கூடாது, இப்படியாக பல வகையான வழிகாட்டல்கள் எங்களுக்கு இந்த காலத்தில் தரப்பட்டிருக்கிறது. யதார்த்தத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை திரட்டி படிக்கும் பொழுது உண்மையிலேயே ஹெல்த் அத்தாரிட்டியால் என்னென்ன எல்லாம் எங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அவைகளெல்லாம் நேரடியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் ஊடாக எங்களுக்கு விளக்கப்பட்ட சொல்லப்பட்ட விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புத்திமதிகளை முற்றுமுழுதாக எடுத்து நாட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஊரடங்கு சட்டம், இந்த சட்டத்துக்கு முற்றாக நாங்கள் வழிபட்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். யாரெல்லாம் இதுவரையில் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி என்னவென்று சொன்னால், நீங்கள் தடுப்பூசி ஏற்றிவிட்டால் உங்களுக்கு மௌத்து வரமாட்டாது என்று யாரும் சொல்லவும் இல்லை, நோய் வரமாட்டாது என்று யாரும் சொல்லவும் இல்லை. நோய் வருவதும் எங்களுக்கு மௌத்து வருவதும் அது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது. ஆனாலும் ஒரு பரிகாரம், ஒரு சபபுக்காக வேண்டி ஒரே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு முறையை வைத்திருக்கிறான். பசி வந்தவனுக்கு சாப்பாட்டை கொண்டு பசியை போக்கிக்கொள், தாகம் வந்தவனுக்கு தாகத்தை தண்ணீரை கொண்டு போக்கிக்கொள் என்று சொன்னது போன்று, நோய் வந்தவர்கள் மருத்துவத்தை கொண்டு சிகிச்சை பெறுவதை கொண்டு தடுப்பூசிகளை கொண்டு தன்னுடைய நோயை அமர்த்திக் கொள்ளுங்கள் என்பது எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இது விதண்டாவாதங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற காலம் அல்ல, அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய, அறிவுபூர்வமாக ஒன்றை பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா காலத்திலும் எங்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, எங்களுடைய இயலாமையை அல்லது எங்களுடைய சோம்பேறித்தனத்தை நாங்கள் சித்தரிப்பது எப்படி என்று சொன்னால், பொதுவாக துவேசம் என்ற வார்த்தையை கொண்டு சித்தரிப்போம். இந்த நாட்டில் துவேசம் தலை தூக்கிவிட்டது, இந்த நாட்டில் வாழ முடியாது, இந்த நாட்டில் இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி நாங்களாகவே அந்த பிரச்சனைகளை நாங்களாகவே சொல்லிக் கொள்வோம். யதார்த்தத்தில் பார்த்தால் எங்களுடைய சோம்பேறித்தனத்தை, எங்களுடைய இயலாமையை நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், சோம்பேறிகளாக நாங்கள் மாறிவிட்டோம், இயலாதவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம் என்று சொல்லுவதற்கு பகரமாகத்தான் நாங்கள் இந்த நாட்டில் துவேசம் தலை தூக்கி விட்டது என்று சொல்லி அந்த
அதை நாங்கள் திருப்பிச் சொல்லுகின்றோம். யதார்த்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த நாட்டில் கிடையாது. நல்லவர்களாக நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கலாம், இந்த நாட்டில் வாழக்கூடிய அடுத்த இரண்டாவது பெரும்பான்மை சமூகமாக இருக்கலாம், இந்த நாட்டில் வாழக்கூடிய இன்னும் ஒரு சமூகம் இருக்கிற அவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, மனித நேயம் படைத்தவர்களாக, சகோதரத்துவம் நிறைந்தவர்களாக, அவர்களுடன் எங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்வதற்குரிய எல்லா வகையான சந்தர்ப்பங்களும் இந்த நாட்டில் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய இயலாமையையும் எங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் தயவு செய்து யாரும் துவேசம் என்ற வார்த்தையை கொண்டு சித்தரிக்காதீர்கள். இரண்டாவது ஒரு பழக்கம் இருக்கிறது, இன்னும் ஒரு பழக்கம் இருக்கிறது, எதை எடுத்தாலும் இது யூத நசாராக்களுடைய ஒரு திட்டம், சரி என்றுதான் இதை சித்தரிப்பார்கள். எதை எடுத்தாலும் சரி, நேரடியாக இந்த நாட்டில் 50-க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து எங்களுக்கு தடுப்பூசி, நாங்கள் இதை செய்திருக்கிறோம், இதே உலகத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு என்று சொல்லி சொல்லுவதற்கு ஒரு நாடு எங்களுக்கு இல்லை. அதை செய்து தந்திருக்கக்கூடியவர்கள் மருந்துகளை கண்டுபிடித்து, தடுப்பூசிகளை கண்டுபிடித்து, இந்த நோய்க்கு இதுதான் பரிகாரம் என்று சொல்லக்கூடியவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எங்களுடைய இயலாமையை நாங்கள் பின்னுக்கு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை நாங்கள் யூத நசாராக்களுடைய சதி என்று சித்தரிக்கின்றோம். தயவு செய்து அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு உள்ளவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ளாமல், என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு முதலாவது எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய பிரகாரம், முதலாவது தடுப்பூசி பாடசாலை கல்வியை தொடரும் பொழுது 1979 நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரத்திலும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இது யூத நசாராக்களுடைய ஒரு சதி என்பதாகத்தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு சித்தரிப்பது, அதை சொல்லுவது, இது யூத நசாராக்களுடைய சதி என்று சதியாகத்தான் அதை பார்க்கின்றோம். அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்களா, நாங்கள் அதற்கு பகரமாக நல்லதை செய்வோமே, முறையாக செய்வோமே என்று சொல்லக்கூடிய திட்டத்தை நாங்கள் இதுவரையில் வகுக்கவில்லை. எனவே விதண்டாவாதங்கள் பேசிக்கொண்டு காலத்தை கழிப்பதற்குரிய அவகாசம் நேரம் அல்ல இது. நாங்கள் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாத்து, இந்த நாட்டினுடைய ஹெல்த் செக்டர்ல என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறதோ அவைகளுக்கு முற்றுமுழுதாக நாங்கள் வழிபட்டு எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள இறைவன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று முதல் கண் வேண்டிக் கொண்டவனாக, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கிட்டத்தட்ட 2000-க்கும் மேற்பட்ட உறவுகளை, நண்பர்களை, சகோதரர்களை நாங்கள் நல்லடக்கம் செய்துவிட்டோம் இந்த COVID-19 என்ற பெயரில். அதற்கு அது போக வலிமையாக நோய்வாய்ப்பட்டிருந்து சிறு வயதில் ஆக்சிடென்ட்கள் ஊடாக வாழ்க்கையை முடித்துக் கொண்ட பல சகோதரர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் யாரையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்களோ, சில சந்தர்ப்பங்களில் கணவன் போய்விட்டார் குழந்தைகளையும் அன்பு மனைவியையும் விட்டுவிட்டு, சில சந்தர்ப்பங்களில் மனைவி போய்விட்டால் குழந்தைகளையும் கணவனையும் உறவுகளையும் விட்டுவிட்டு, சில சந்தர்ப்பங்களில் ஒரே நாளில் ஒரே சந்தர்ப்பத்தில் வாப்பா உம்மா ரெண்டு பேருமே போய்விட்டார்கள். குடும்பத்தில் 6 போய்விட்டார்கள், குடும்பத்தில் 7 போய்விட்டார்கள். யாருடைய ஜனாசாவை எல்லாம் நாங்கள் குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தோமோ, அந்த ஜனாசாக்களை பார்ப்பதுக்கு கூட எங்களுக்கு அவகாசம் கிடைக்காத நிலையில் அவர்களுடைய ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டன. அப்படிப்பட்ட ஒரு அசௌகரியமான, மனதால் சுமந்து கொள்ள முடியாத மௌத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த ஜனாசா எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு நாங்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி, அந்த ஜனாசாவுக்கு நாங்கள் கஃபன் செய்து, ஓத வேண்டிய ஓதுகளை எல்லாம் ஓதி, கேட்க வேண்டிய துவாக்களை எல்லாம் கேட்டு, முறையாக நாங்கள் அவர்களை வழியனுப்பி வைத்திருக்க வேண்டுமே என்பதுதான் எங்களுடைய கனவு. அது எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல நூறு பேர், பல நூறு சகோதரர்கள் திரைமறைவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்திமதி,
இது நான் சொல்லக்கூடிய புத்திமதி அல்ல, குரான் சொல்லக்கூடிய புத்திமதி. குரான் மிக தெளிவாக பேசுகிறது, குரான் மிக தெளிவாக கதைக்கிறது, அழகாக சொல்லுகிறது. குரான் சொல்லுகிறது, யாரெல்லாம் உங்களை தலாக்கு சொல்லிவிட்டு உங்களை அதே நிலையில விட்டுவிட்டு போய்விட்டார்களோ அவர்கள் போகட்டும், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் நல்ல திட்டம் இருக்கிறது, அவன் உங்களுக்கு யாரை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று கவலைப்படுகிறீர்களோ அவர்களை விடவும் அல்லாஹ் உங்களின் மீது இறக்க முடியவன். எனவே வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், வாழ்க்கையை வரலாறாக உங்களுக்கு ஆக்கிக் கொள்ள முடியும், வாழ்க்கையை வரலாறாக மாற்ற முடியும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தலாக்கினூடாக அழகான புத்தி சொல்லுகிறான். 99வது சூரா, பிறட்டி படியுங்கள். அல்லாஹ் என்ன புத்தி சொல்லுகிறார்? ஒரு மனைவி கணவன் மனைவியாக வாழ்ந்துவிட்டு இரண்டு பேரும் விவாகரத்து பெற்று அந்த தாய் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த பெண்ணுடைய மனது எப்படி இருக்கும்? உதாரணமாக கற்பனை செய்து பாருங்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள், கணவனுடைய வீட்டில் மனைவி ஒரு தலைவியாக இருந்தால், குழந்தைகளும் இருந்தார்கள், செலவுக்கு பணம் கிடைத்துக் கொண்டிருந்தது, வேண்டிய விதம் விதமான ஆடைகள் கிடைத்துக் கொண்டிருந்தது, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏதோ பிரச்சனை ஒன்றின் காரணமாக விவாகரத்து பெற வேண்டிய நிலைக்கு அந்த மனைவி தள்ளப்பட்டு விட்டாள். அந்த சகோதரி விவாகரத்து பெற்று அவளுடைய தகப்பனாருடைய சகோதரர்களுடைய வீட்டுக்கு அவள் போய்கொண்டிருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த சகோதரியின் மனம் எப்படி இருக்கும்? அவள் எப்படி அவதிப்படுவாள்? இதற்கு பிறகு எனக்கு யாரு, என்னுடைய செலவுக்கு என்ன செய்வது, என்னுடைய குழந்தைகளை யாரு பராமரிப்பது, ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது, எப்படிப்பட்ட சிந்தனைகள் அந்த பெண்ணுடைய தலையில் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி பாருங்கள். விவாகரத்து பெற்று கணவன் அப்படியே விட்டுவிட்டு மௌத்தாகிவிட்டார். இரவு தூங்கினவர் எலும்பை இல்லை. கை குழந்த சின்ன புள்ள தூங்கிக் கொண்டிருக்குது. மனைவியினுடைய வயிற்றில் ஒரு புள்ள இருக்குது. கணவன் தூங்கினவர் விழிக்க இல்லை. வந்து சொல்றாங்க, அடக்கம் செஞ்சிடுவோம், மௌத்தாகிவிட்டார். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு பெண் இருப்பாள் என்றிருந்தால் அந்த பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மனோநிலை கொண்ட பெண்களுடன் அல்லாஹ் பேசுகிறான் சூரத்து தலாக்கின் ஊடாக. அப்படிப்பட்ட மனோநிலை கொண்ட, அப்படிப்பட்ட உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடன் அந்த குர்ஆன் இந்த சூரத்து தலாக் உரையாடி கொண்டிருக்கிறது. கவலைப்படாதீர்கள், லா தத்ரி லஅல்லல்லாஹு யுஹ்திசு பஅத தாலிக அம்ரா. உனக்கு தெரியாது இதற்கு பிறகு என்ன நடைபெற இருக்கிறது என்பது. இதற்கு பிறகு நல்ல பல கர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற இருக்கிறது. சுபஹானல்லாஹ், யாருக்கு தெரியும்? அபு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், இறையடி சேர்ந்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முறைப்பாடு செய்தார்கள். என்னுடைய கணவன் வஃபாத்தாகி விட்டார்கள். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன துஆ கேட்கும்படியாக சொன்னார்கள்? அல்லாஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி மின் முஸீபத்தி வ அக்லிஃப்னி கைரம் மின்ஹா. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய கணவனை நான் இழந்து விட்டேன், எனக்கு ஒரு முசீபத்தாக ஆகிவிட்டது, ஆனால் அதை விட நல்லது எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக. அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். லஅல்லல்லாஹு யுஹ்திசு பஅத தாலிக அம்ரா, உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது என்ன நடைபெற இருக்கிறது என்பதா. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹ், மன் கா வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்களோ, யாரிடத்தில் பயபக்தி இருக்கிறதோ, யாரிடத்தில் இறைநேசம் இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ, அவர்களுடைய கர்மங்களை அல்லாஹ் லேசிப்படுத்தி வைப்பான். பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் வழிவகுத்து கொடுப்பான். பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்குரிய வழிகளை அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பான். அவன் நினையாத புறத்தில் அவனுக்கு ரிஸ்குரிய கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுவான். இப்படிப்பட்ட பல வகையான ஆறுதல் செய்திகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். எனவே உறவுகளை பிரிந்து, உறவுகளை நல்லடக்கம் செய்துவிட்டு, உறவுகள் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்களே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களையும் உங்களுடைய கணவனையும்
உங்களையும் உங்களுடைய மனைவியையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உங்களை பராமரிப்பதற்கு இன்னும் ஹய்யுல் கய்யூமாக இருந்து கொண்டே இருக்கின்றார். எனவே அல்லாஹு மீது பறைசாட்டுங்கள். அல்லாஹ்விடத்தில் நல்ல திட்டம் இருக்கிறது, ஏதோ ஒரு நலவுக்காக வேண்டித்தான், அது எதுவாக இருந்தாலும் சரி. குர்ஆன் சொல்லுகிறது, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மானத்தில் கை வைத்து விட்டார்கள். அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு தனி பெண்ணுடைய வாழ்க்கை அல்ல, அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கை, மனைவியின் மீது மனைவியினுடைய மானத்தில் கை வைக்கப்பட்டு விட்டது என்பது அது மனைவியை மட்டும் சாராது, அந்த குடும்பத்தையே சாரும், அந்த பிள்ளைகளை சாரும். சுபஹானல்லாஹ், அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மானத்தில் கை வைக்கப்பட்டது என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய மானத்தில் கை வைத்தது போன்று, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக்குடைய மானத்தில் கை வைத்தது போன்று. ஏன் தகப்பனார் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட உடையாக இருக்கும்? ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீ உம்மஹாத்துல் முஃமினீங்களை சார்ந்த முஃமீன்களுடைய ஒரு தாய், முஃமீன்களுடைய ஒரு தாய். எங்களுடைய தாயுடைய மானத்தில் கை வைக்கப்பட்டு விட்டால் அது எங்களுக்கு எப்படி குத்தும், அது எங்களுக்கு எப்படி பிரச்சனையாக இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா முகம் கொடுத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கடைசியாக ஒரு மாத காலத்துக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஆறுதல் சொல்லி முதலாவது ஆயத்து இறக்குகிறார். அந்த ஆறுதல் வார்த்தையை படித்தால் ஆச்சரியப்படுவீர்கள். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக ஒரு சதி செய்து ஒரு இட்டுக்கட்டை படுதூரை அவர்கள் பரத்தி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், இதை நீங்கள் உங்களுக்கு கெடுதியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், பல் ஹுவ கைருன் லக்கும், இது உங்களுக்கு மிகவும் சிறந்தது. மானத்தில் கை வைக்கப்பட்டிருக்கிறது, உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது, உலகமே கரைத்துக் கொண்டிருக்கிறது, யாருமே நேர்மறையாக பேசவில்லை, எல்லாருமே எதிர்மறையாகத்தான் பேசுகிறார்கள். பாசிட்டிவாக யாரும் கதைக்க இல்லை, நெகட்டிவாகத்தான் பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு பேசினார்கள்? பதிலுடைய சஹாபாக்களும் பேசினார்கள், பதிலுடைய சஹாபாக்களும் சொன்னார்கள், பேசினார்கள், கதைத்தார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடைசியாக சொல்லுகிறான், லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும், இதை நீங்கள் உங்களுக்கு கெடுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மானத்தில் தான் கை வைத்து விட்டார்களா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தில் கை வைத்து விட்டார்களா? நீங்க கெடுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கு பின்னால் பல வகையான நலவுகள் மறைந்திருக்கிறது, அது உங்களுக்கு பின்னால் தென்படும் என்பதை குர்ஆன் வெளிப்படுத்துகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு பிறகு பல ஹைர்களை நலவுகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்பது எங்களுடைய விசுவாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு மிக முக்கியமான, மூன்றாவது ஒரு முக்கியமான கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அதாவது, எங்களை விட்டும் பல நூறு பேர் பிரிந்து போய்விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் அனாதைகளாக விட்டுவிட்டு போனவர்கள் பல ஆயிரம், பல ஆயிரம். நாலாந்தம் அனாதைகளுடைய ஆதரவற்றோருடைய பட்டியல் கூடிக்கொண்டே போகிறது, பட்டியல் கூடிக்கொண்டே போகிறது. குர்ஆன் 23 ஆயத்துக்களின் ஊடாக 23 இடங்களில் அனாதைகளை பற்றி கதைத்திருக்கிறார்கள். அனாதைகளை பற்றி, அனாதைகளுடைய சொத்துக்கள் மட்டுமல்ல, அனாதைகளுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, அனாதைகளுடைய பராமரிப்பு மட்டுமல்ல, அனாதைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் மட்டுமல்ல, அனாதைகளுடைய 23 தலையங்கங்களில் குர்ஆன் கதைத்திருக்கிறார்கள். பாடசாலைக்கு பணம் கட்டிவிட்டோம், மதரசாவில் சேர்த்து விட்டோம், ஓபனேஜில் கொண்டே போட்டு விட்டோம் என்று சொல்லி தப்பி போக முடியாது. ஒரு சமூகத்துடைய பொறுப்பு, ஒரு சமூகத்துடைய பொறுப்பு அனாதைகள் ஆதரவற்றோர்களை எப்படி பராமரிக்க வேண்டும்? மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், அனாதை இல்லங்களை கட்டி பராமரிப்பது என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு அல்ல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அனாதைகள் இருக்க வேண்டும்,
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஹலீமத்து சாதியாவுடைய வீட்டுக்குள்ளே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக வளர்ந்தது போன்று, அபு தாலிபுடைய வீட்டுக்குள்ளே ஒரு அனாதையாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தது போன்று, அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அனாதையாக வளர்ந்தது போன்று, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும்பெரும் இமாம்கள் அனாதைகளாக வளர்ந்தார்கள். ஆனால் வாழ்க்கையை வரலாறாக மாற்றினார்கள், வாழ்க்கையை வரலாறாக எழுதி வைத்தார்கள். அதற்கு பின்னால் இருந்தவர்கள் தாய்மார்கள், அதற்கு பின்னால் இருந்தவர்கள் சகோதரிகள். எனவே அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அவர்கள் விட்டுவிட்டு போயிருக்கக்கூடிய அனாதைகளை பராமரிப்போம், அனாதைகளுக்கு கை கொடுப்போம். தந்த சொந்த புள்ளையை பராமரிப்பதை விடவும் அவர்களை பராமரித்தால், அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தால், அவர்களை முதன்மைப்படுத்தினால் எனக்கும் உங்களுக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனலோகத்தில் வாழுவது லேசாக மாறிவிடும். எனவே மிக வினயமாக சொல்லுகின்றேன், அனாதைகளுக்கு செலவழித்து விட்டோம், ஹாஸ்டலுக்கு காசி கட்டி விட்டோம், மாதாந்த செலவுக்கு பணம் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி பெருமிதம் கொள்ள முடியாது. குர்ஆன் 23 தலையங்கங்களில் கலைத்திருக்கிறது. உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் தகப்பனாரை இழந்து விட்டேன், தாயை இழந்து ஒரு ஆதரவற்றவனாக இருக்கிறேன் என்ற மனோநிலை அவனுக்கு வரவே கூடாது, அவனுக்கு வரவே கூடாது. சொல்லிவிட்டு அடுத்து இன்னவரா கடைசியாக சூரத்துல் நிசாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான், அனாதைகளுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும். மன் வலிய மாலல் யதீம், ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்க கூடியவர்களுக்கு மிக உருக்கமான கட்டளைகள் இருக்கிறது, உருக்கமான கட்டளைகள், பயங்கரமான எச்சரிக்கைகள், பயங்கரமான எச்சரிக்கைகள் இருக்கிறது. மிக வினயமாக சொல்லுகின்றேன், பல நூறு பேரை அடக்கம் செய்து விட்டோமா? பல ஆயிரம் குழந்தைகள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும், சில சகோதரர்கள் வபாத்தாகிவிட்டார்கள், அவருடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள், கர்ப்பிணியாக இருக்கிறாள். அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஜனாதாவுடைய சொத்துக்களில் இந்த குழந்தைக்கு பங்கு இருக்கிறது. ஒரு அனாதையாகவே உலகத்தில் பிறக்கிறான் அந்த குழந்தை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று, இமாம் ஷாஃபியை போன்று, ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, வாப்பவ காண இல்லை, குழந்தை வாப்பவ காணவும் இல்லை, வாப்ப குழந்தையை காணவும் இல்லை. பிறக்கும் பொழுது அனாதையாக பிறந்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். எனவே அனாதைகளை பராமரிப்போம். எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய முறைகளை பேணி, முறைகளை பேணி, வீட்டுக்குள்ளே அனாதைகள் இருந்தால் மஹரம் பேண முடியாமல் இருக்கும், மஹரம் பேணுவது கஷ்டமாக மாறிவிடும். நிச்சயமாக மஹரம் பேணவும் வேண்டும், அனாதைகள் பராமரிக்கப்படவும் வேண்டும். மஹரம் பேணுவது கஷ்டம் என்பதற்காக வேண்டி அனாதைகளை பாதையில் விடவும் முடியாது, அனாதைகளை பராமரிக்கிறோம் என்பதற்காக வேண்டி மஹரம் பேணாமல் இருக்கவும் முடியாது. மஹரம் பேணுவது என்பது அந்த குழந்தை அனாதை என்ற பட்டியலில் இருந்து வெளியானதுக்கு பிறகுதான். பருவ வயதை அடைந்து விட்டது, பருவ வயதை அடைந்து விட்டது, ருஷ்தாகி விட்டது. இது எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், அனாதைகளுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். அவர்களை பாதை ஓர குழந்தைகளாக, கேப்பார் பாப்பாரற்ற குழந்தைகளாக அவர்களை மாற்றிவிடாதீர்கள், ஆக்கிவிடாதீர்கள். இஸ்லாம் அதற்கு மிகவும் அழகாக வழிகாட்டி இருக்கிறது. இது ஒரு மூணாவது முக்கியமான செய்தியை உங்களுடன் பரிமாறிக்கொண்டேன். நாலாவது ஒரு மிக முக்கியமான செய்தி தான், அது எல்லா காலத்திலும் இந்த மிம்பரில் நான் உரையாடி கதைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், அதுவும் இந்த காலத்துடன் மிக பொருந்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அதாவது, உலகத்தில் ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால், அவருக்கு மௌத்து எப்படி வந்தாலும் சரி, இயற்கையாக ஒரு அனர்த்தத்தில் மௌத்தாகி விட்டார், ஒரு எக்சிடென்ட்ல மௌத்தாகி விட்டார், விபத்தில் மௌத்தாகி விட்டார், இது மாதிரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் ஏற்பட்டு மௌத்தாகி விட்டார், எப்படி மௌத்தானாலும் சரி, ஒருவர் மௌத்தான உடனேயே அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் இஸ்லாம் சொன்ன முறை பிரகாரம் பிரித்து பங்கு வைக்கப்பட வேண்டும்.
இதை கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்றேன் உங்களுக்கு. சில விடயங்கள் இருக்கிறது, சட்டம் இருக்குது, ஆனா அதை எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற முறை பிரகாரம் அதை எங்களுக்கு செய்து கொள்ள முடியும். உதாரணமாக உடை உடுக்க வேண்டும், ஆடை அணிய வேண்டும், அவுரத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி இருந்தால் எது சுண்ணத்தான உடுப்போ எப்படி உடுக்க வேண்டும் என்பது கிடையாது. எதை கொண்டு அவுரத்து மறையுமோ அதை கொண்டு அவுரத்தை மறைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட ஊர்ல என்ன உடுப்பு எந்த மக்கள் உடுக்கிறாங்களோ அந்த உடுப்பை கொடுத்து சாப்பிடுங்க. பசி வந்தான்னு சொன்னா சாப்பாட்டுல எது சுண்ணத்தான சாப்பாடு இல்ல. உங்களோட ஊர்ல சோறு சாப்பிடுறாங்களா? உங்களோட ஊர்ல அரிசி, உங்களோட ஊர்ல வந்து பருப்பா சாப்பாடு, உங்களோட ஊர்ல பாலா சாப்பாடு, எந்த சாப்பாடு உங்களோட ஊர்ல சாப்பாடாக இருக்குதோ அந்த சாப்பாட்டை கொண்டு உங்களோட வயிற்றை நீங்க நிறைச்சுக்கோங்க. ஆனா சொத்து பிரிக்கிறது உங்களோட ஊர்ல இருக்கிற முறையில பிரிக்க இயலாது. உங்களோட ஊர்ல பாப்ப மௌத்தானா சொத்தல்ல மாம்புள பிள்ளைக்குத்தான் போகும், பொம்புள பிள்ளை கொண்டும் கிடைக்காது. உங்களோட ஊர்ல பாப்ப மௌத்தானா சொத்தல்ல மாம்புள பிள்ளைக்குத்தான் கொடுக்கப்படும், பொம்புள பிள்ளைக்குத்தான் பங்கிட்டு கொடுக்கப்படும், ஆம்புல பிள்ளைக்கு ஒன்றும் கிடைக்காது. கல்யாணம் முடிச்ச பொம்புல பிள்ளைக்கு ஒன்றும் இல்ல, கல்யாணம் முடிச்சாத பிள்ளைக்கு தான் கிடைக்கும். இல்ல வாப்ப விட்டுட்டு போன சொத்தை உம்மை மௌத்தானத்துக்கு போறதுதான் திருச்சோணம், அப்படித்தான் வாப்ப சொல்லிட்டு போனாரு. மிக அன்பாக சொல்லுகிறேன், நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு சாட்டு போக்கும், எந்த ஒரு கலாச்சார இன்ஃபுளுவன்ஸும் அனந்தர சொத்து பிரிக்கிற விஷயத்தில் செல்லுபடியாக மாட்டார். மிக அன்பாக சொல்லுகின்றேன், குர்ஆன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சித்தரித்திருக்கக்கூடிய மூன்று பாவங்களில் ஒரு பாவம்தான் அனந்தர சொத்தில் செய்யக்கூடிய துரோகம். அனந்தர சொத்தில் துரோகம் செய்யக்கூடிய துரோகம் மிம்மா கல்ல அவ் கசுர, ஜனாசா விட்டு விட்டு போன பொருள் மிச்சமாக இருக்கவும் மேலும் கொஞ்சமாக இருக்கவும் மேலும். பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டிஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு, இல்ல அவர்கிட்ட மிச்சம் இல்ல, ஒரு 1000 ரூபாய் தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு. சுபஹானல்லாஹ், இது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும், போய் சேர வேண்டியவளுக்கு சரியாக போய் சேர வேண்டும் என்ற விடயத்தை குர்ஆன் ஊண்டி சொல்லி இருக்கிறது, ஊண்டி சொல்லி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள், நூற்றுக்கணக்கான சவால்கள், நூற்றுக்கணக்கான சிக்கல்களில் எங்களோட சமூகம் பின்னிக் கொண்டிருக்கிறது. அனந்தர சொத்து முஸ்லீம்களுக்கு கிடைத்த அனந்தர சொத்தை மார்க்க முறை பிரகாரம், சரியாவுடைய முறை பிரகாரம் பிரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு இந்த நாட்டில் சட்டமும் இருக்கிறது. நான் அன்பாக சொல்லுகிறேன், இதை நாங்கள் பிரித்துக் கொள்ள விருப்பம் இல்லை என்றால் இந்த சட்டம் எங்களோட எங்களை விட்டு பிரிந்து போய்விடும், இந்த சட்டம் எங்களை விட்டு பறிக்கப்பட்டுவிடும். ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் 1931 ஆண்டு தொட்டு இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் உண்டுதான் பாகப்பிரிவினை, அனந்தர சொத்தை உங்களுக்கு இஸ்லாமிய முறை பிரகாரம், குர்ஆன் சொல்லித்தந்தக்கூடிய முறை பிரகாரம் பிரித்துக் கொள்ள முடியும் என்ற சட்டம் இருக்கிறது. உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கோ, இந்த சட்டம் எங்களோட வீட்டுக்குள்ள நடைமுறையில் இருக்கிறதா? தஹஜ்ஜத்து தொழுகிறோம், ஹஜ்ஜி பெருநாளுக்கு குர்பான் கொடுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்கிறோம், எல்லாம் நடக்குது. எங்களோட வாப்ப விட்டுட்டு போன உடைமைகள் மார்க்கம் சொன்ன முறை பிரகாரம் நான தம்பிக்கு இடையில பிரிக்கப்பட்டுச்சுதா? உம்மட கழுத்தில் இருந்த மாலை உம்ம மௌத்தாகித்தா, உம்மட கஸ்டடியில் இருந்துச்சு, பராமரிப்பில் இருந்துச்சு ஒரு 25 pound நகை, இது எப்படி பிரிச்சோணும்? இது யாருக்கு பங்கிட்டு கொடுக்கணும்? மிக அன்பாக சொல்லுகிறேன், ஒரு அர்த்தத்தோட கதைக்கிறேன், ஒரு அர்த்தத்தோட பேசுகிறேன். இந்த கோவிடுடைய காலத்தில் பல நூறு ஜனாசாக்கள் திடீர் திடீர் என்று மௌத்தாகி விட்டார்கள், இளம் வயசுல மௌத்தாகி விட்டார்கள். சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும்? திரை மறைவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க, மௌத்தானவர்களுடைய சகோதரர்கள் வந்தார்கள், சொத்துக்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இது நானோட சொத்து, ஆனா நான உயிரோட இருக்கக்குள்ள நான கருப்பா வெள்ளையாண்டு கூட தம்பிக்கு தெரியாது, நானவோட எந்த சம்பந்தமும் இருக்க இல்ல. நானா அவருக்கு போயிட்டாரு, தம்பிமாருக்கு நானாவின் மீது அன்பு வந்துட்டது. இப்படியான வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மிக வினயமாக சொல்லுகின்றேன், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒருவர் மௌத்தானாலும் சரி,
அவருடைய உடைமைகள், அவருடைய சொத்துக்கள், அவர் விட்டுவிட்டு போன பொருட்கள் அனைத்தும் அவர் பாவித்த பொருளாக இருந்தாலும் சரி, அவர் ஓதின குர்ஆனாக இருந்தாலும் சரி, அதுவும் அவர் விட்டுவிட்டு போன அனந்தர சொத்துல சேரும். அவைகள் அனைத்தும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டு அனந்தர சொத்துக்கு யார் யாருக்கு அந்த பங்குகள் போய் சேர வேண்டுமோ அவர்கள் உண்டாக இருந்து அது பிரிக்கப்பட வேண்டும் என்பதே இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான பாடம். எனவே மிக வினயமாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன், எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றிருந்தால் நான் வாழக்கூடிய வீடும் ஹலாலாக இருக்க வேண்டும், நான் உடுக்கக்கூடிய உடையும் ஹலாலாக இருக்க வேண்டும், எந்த பிள்ளைகளுக்கு செலவழிக்கக்கூடிய செலவு ஹலாலாக இருக்க வேண்டும். அது வெறுமனே நாங்கள் வட்டி வாங்க இல்லைன்னு யாரும் பெருமிதம் கொள்வது மட்டுமல்ல, அனந்தரத்தில் துரோகம் செய்திருக்கிறோமா, அனந்தரத்தில் விளையாடி இருக்கிறோமா? இந்த விடயங்களை கருத்தில் கொள்ளுங்கள். மதினி வீட்டுக்கு வந்தவள், எங்கட வீட்டுக்கு வந்தவ நானா மௌத்தாகி விட்டாரு, சகோதரர் மௌத்தாகி விட்டாரு, அவர் இரண்டாவது கல்யாணம் முடித்துக் கொள்வா, ஏன் அவருக்கு சொத்து கொடுக்கணும்? அந்த கேள்வி கேட்கிற ரைட்ஸ் அல்லாஹ் உங்களுக்கு தர இல்ல, அந்த கேள்வி கேட்கிற ரைட்ஸ் அல்லாஹ் உங்களுக்கு தர இல்ல, அந்த கேள்வி உங்களுக்கு கேட்க முடியாது. அவ உங்களோட நானா உங்களோட சகோதரர் ஒன்றுதான் சொன்னார், வாழவும் இல்ல, வாழவும் இல்ல. உங்களோட நானா ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த பெண்ணை என்னுடைய ஹலால் மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், அவ்வளவு தான் சொன்னார், வேறொன்றும் சொல்லல. முடிப்பிடிக்கவும் இல்ல, மகர் கொடுக்கவும் இல்ல, மகர் எழுதப்பட்டு விட்டது, மகர கையில கொடுக்க இல்ல, ரெஜிஸ்டர் பெய்து இன்னும் அந்த ரெஜிஸ்டர் அரசாங்கத்தில் பதிவு செய்ய இல்ல. உங்களோட நானா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சில சந்தர்ப்பங்கள் அது ஜூம்ல தான் நடந்துச்சு, அது ஸ்கைப்ல தான் நடந்துச்சு, அவரு நான் அக்செப்ட் பண்ணினாரு, இந்த பெண் அவருடைய மனைவியாக நான வாரத்துக்கு இடையில நான் வஃபாத்தாகி விட்டார் என்று வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் மௌத்தானாலும் மனைவியை நேரடியாக வந்து பார்க்க இல்ல, மனைவியிட முடிய பிடிக்க இல்ல, மனைவியுடைய தனியே இருக்க இல்ல, அவர் டிஸ்டன்ஸ்ல ஆன்லைன்ல தான் இந்த இது நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நிக்காக நடந்திருந்தாலும் மிக அன்பாக மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். உண்மையாக சொல்லுவதை தவிர வேற ஒன்று எங்களுக்கு கிடையாது, உண்மையை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவருக்கு மௌத்து வந்தாலும் குறிப்பிடப்பட்ட மகர் தொகை அந்த பெண்ணுக்கு முதலாவது கொடுக்கப்பட வேண்டும், இரண்டாவது அந்த மாப்பிள அவருடைய முதல் கல்யாணம், இதற்கு முன்னால் அவர் திருமணமே செய்தில்லை, குழந்தைகள் அவருக்கு இல்லை என்றிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு குழந்தைகள் யாரும் இல்லாத பட்சத்தில் அவர் விட்டு விட்டு போன பணத்தில் சொத்தில் அவருக்கு கிடைக்க இருக்கின்ற கம்பெனியால கிடைக்க இருக்கின்ற கம்பன்சேஷன் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, அது இபிஎஃப் ஆக இருக்கேனும் இடிஎஃப் ஆக இருக்கேனும் எதுவாக இருந்தாலும் கிடைக்க இருக்கின்ற அந்த எல்லா தொகையிலும் அது இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறார், அவருடைய லைஃப் அவர் இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறாரு, அதுக்கு கிடைச்ச அதுல கிடைச்ச ஹலாலான ஒரு இன்சூரன்ஸ்ல வந்த பணமாக அந்த பணத்தையும் எல்லாம் ஒன்று சேர்த்தி அதுல ஒற்று மொத்தமாக 25% அவருக்கு சொந்தம், 2.5% அல்ல அது ஜகாத்துல, 25%, 25%, 1 crore இருந்தா 25 lakh, 10 crore இருந்தா 2.5 crore, அது நீங்க கொடுக்க தேவையில்ல, அவருக்கு அது சொந்தம். ஆனா உங்களோட பொறுப்பு அதை பங்கு வச்சு முறையாக கொண்டு போய் அவருடைய கஸ்டடியில் ஓனர்ஷிப் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவது உங்களோட கடமை, குடும்பத்துடைய கடமை, குடும்பத்துடைய பொறுப்பு. இதை கருத்தில் வச்சு வாழ்க்கையை அழகுபடுத்திக்கோங்க. வெறுமனே இஸ்லாம் என்பது சில ஆக்ஷன்ஸ் மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது வாழ்க்கை, அது வாழ்க்கையில வர வேண்டியது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தெளிவை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும். மிக அன்பாக சொல்லுகின்றேன், உலமாக்களுக்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் இந்த விடயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், அவர்களுக்கு அழகுபடுத்துங்கள், அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தால்
அவர்கள் இதை நடைமுறைப்படுத்துவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். உண்மையை உண்மையாக புரிந்து அறிந்து விளங்கி செயல்பட செயலாற்ற அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டவனாக, நாட்டு சட்டத்திற்கு முற்று முழுதாக வழிபட்டு நாட்டினுடைய இறைமையை இவ்வளவு காலம் பாதுகாத்தது போன்று வரக்கூடிய காலங்களிலும் நாட்டையும் நாட்டுடைய இறைமையையும் பாதுகாத்து புகழ்ச்சேற்ற கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும்